ஓகே கைஸ் வெல்கம் டு உண்மை விழுந்தி. நம்ம சேனலில் புதன் வெள்ளி ஞாயிறு மூணு நாளைக்கு வீடியோ போடலான்னு இருக்கோம். நம்ம நைட்டு 7:30 டிங் டாங் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் மூணாறும் சங்கமம் ஆகிற இடம் தான் பவானி கூடுதுறை. இந்த மூணாறு சங்கமம் ஆகிற இடம் தான் பவானி கூடுதுறை. இந்த சங்கமத்தில் தான் வந்து எல்லா விசேஷங்களும் நடக்கும். நல்லதுக்கு தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒவ்வொரு கிராமமாக கோயிலில் விசேஷங்களுக்கு தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இங்கே தான் வருவாங்க. ரெண்டாவது வந்து சோசியம் பரிகாரம் அப்படின்னு சொல்கிறத பற்றி இங்கே தான் வந்து கழிப்பாங்க. அப்புறம் மறுக்க திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இங்கே திருமண சடங்கு அந்த சாஸ்திர சம்பிரதாயங்களெல்லாம் வந்து ஊனல் போடுவாங்க. எல்லா விசேஷங்களும் இங்கே தான் நடக்கும். இங்கே சங்கமேஸ்வரம் கோயில் இருக்குது. இந்த கோயிலை பற்றி தான் நான் உங்களுக்கு பார்க்க போகிறேன். கோயிலை பற்றி பார்க்க போகல, நம்ம இந்த ஆறுகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஈரோடு மாவட்டத்தோட பெருமையே இந்த சங்கமம் காவேரி ஆறு தான். அதை பற்றி உங்களுக்கு இந்த ஆற்றை பற்றி விளக்கமாக பேசலாம். அந்த பாலத்துக்கு போகலாம். இப்போ நாம் வந்து குமராவளத்து பாலத்தில் நிற்கிறோம். அந்தட்டு போனவன் பவானி பாலம். அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசலாம் வாங்க. ஓகே இங்கே பாருங்க, நாம் நிற்கிற இடம் வந்து காவிரி ஆறு நடு ஆற்றுக்குள்ளே நிற்கிறோம். இதே தண்ணி வந்ததுன்னா நம்ம இங்கெல்லாம் வரவே முடியாது, 10 மடங்கு மேலே போகும். என்னென்னு தெரியல, மழை வெஞ்சு ஊற்றி கிடக்குது, ஆனால் காவிரி ஆற்றுல தண்ணி இல்லை. அதுதான் ஏன்னு தெரியல. காவிரி ஆற்றுல தண்ணி கம்மியாக இருக்குது, வெறும் ஆறுலாம் பாலமாக இருக்குது.
இந்த ஆறு மூணுமே சங்கமம் ஆகிற இடம், எல்லாம் மூணும் கூடுற இடம் கூடுதுறைன்னு வச்சுக்கிறாங்க, பவானி கூடுதுறைன்னு வச்சுக்கிறாங்க. நான் இது வந்து தனித்தனியாக ஆறு காமிச்சிட்ருக்குறேன். இது இந்த மூணு ஆறுமும் கூடுறத வந்து நான் உங்களுக்கு வந்து கூடுற இடத்த காமிக்கிறேன். வாங்க போகலாம் அங்கேயும் பார்க்குறக்கு. இது வந்து கவரி ஆகாஷ்கங்கை, மூணாறும் வந்து இங்கே சங்கமம் ஆகுது. மூணாறும் சேர்றத கூடுதுறைன்னு வச்சுக்கிறாங்க, பவானி கூடுதுறை. இதோட சிறப்பே பெரிய சிறப்பு. இந்த கீரை வந்து மஞ்சள் கற்றுலாங்கண்ணி. இது வந்து நம்ம தலைக்கு எண்ணெய் தேங்காய்க்கு போட்டு காய்ச்சினோம்னா இது வந்து முடி வந்து தருது. நம்ம வந்து ஆறுகளை எல்லாம் பற்றி பார்த்தோம். காவிரி ஆறு இணைஞ்சிருக்கிறது பெரியார் மாவட்டத்திலேயே, காவிரி ஆறு தான் ப்ளஸ் பாயிண்ட்டு. அதை பற்றி பார்த்தோம், காமிச்சோம், உங்களுக்கு வீடியோவாக காமிச்சிட்ருக்குறோம். இப்போ வந்து நாங்கள் அவத்த பக்கத்தில் இருக்கிற பவிஸ் பார்க் வந்திருக்கிறோம். அது குழந்தைகளுக்கு விளையாட்டு மைதானம், விளையாட்டு பூங்கா, லவ் பேர்ட்ஸ் இருக்குது, அது போக மீட்டிங் ஹாலு, அது திருமண ஹாலு, எல்லாமே சின்ன சின்ன ஐட்டமாக நல்ல இயற்கை சூழ்ந்த இடமாக இங்கே இருக்குது. அதனால் நீங்களும் இந்த இயற்கை சூழ்ந்த இடத்த கண்டு அனுபவிக்கணுங்கிறக்கோசரம் நாங்கள் இந்த வீடியோவை இங்கே எடுக்கிறோம். அந்த காலத்து கலப்பை நம்ம விவசாய தொழிலே சில குழந்தைகளுக்கு இப்போ வருங்கால குழந்தைகளுக்கு கலப்பையை பற்றியே தெரியாது. ஓடுது உனக்கு பார்த்துட்டு பயந்துருச்சு. அதில் கை மேலே பாரு, மேலே பாரு, சின்ன சின்ன குட்டி மொழி அழகாக இருக்குதுல்ல. அங்கே பாரு ரொம்ப குட்டியாக இருக்குது. இப்போ அங்கே அந்த பாத்துப்படுத்துருக்குது அது போல மயில் போல தானே எளிய முயல. இது வேறு தானே, இது என்னமோ வேறு, காது பாரு சின்னதாக இருக்கு, தெரியல என்னமோ வேறு. இவர் கண்ணு முடிச்சிட்டு கொடுத்துருக்குறாரு. கம்பியெல்லாம் இல்லாதுன்னு நல்லா தெரியும் இல்லையா. நம்ம ஜல்லிக்கட்டுக்கு ஒருத்தர் போராடினாங்க காளைமாடு. காளைமாட்டை பற்றி யாராருக்கு எத்தனை தெரியும், ஒன்றும் தெரியாது. ஆனால் போராடினாங்க மாணவர்களையெல்லாம் பாராட்டலாம், சரியா. இதுதான் காளைமாடு. இதுதான் காளைமாடு. ஜல்லிக்கட்டு காளைக்கெல்லாம் போராடினாங்க நம்ம மாணவர் செல்வங்கள்லாம். ஜல்லிக்கட்டு காளைக்கு இப்போ போராடினாங்க. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. ஆனால் அந்த ஜல்லிக்கட்டு காளையே ரொம்ப அதிகமாக இப்போ வர்ற குழந்தைகளுக்கு தெரியாது ஜல்லிக்கட்டு காளைன்னா என்னன்னு.
இவர் கருப்பாக ஒரு கோழி குஞ்சு அங்கே பாரு அங்கே பாரு கொக்கோ இல்லை வாட்டா கொக்குன்னு நினைக்கிறேன் இல்லை வாட்டா கொக்கு கொக்கோ வாட்டா ஏன் இது கொத்தருக்கு வருமே நம்ம இங்கே நிற்கிறோம் இது கொத்தருக்கு வரும் பின்ன வலிக்கிற அண்ணா இது என்ன கொக்க வாத்தண்ணா இது வாத்து வா இந்த நான் தான் சொல்ல இத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது ட்ராயிங் பார் ட்ராயிங் பார்த்தீங்கன்னா அழகழகாக வரைஞ்சிருக்குறாங்க பாருங்க ட்ராயிங் ஒரு சிறுமி விளையாண்டுட்டு போயிட்டுருக்கு சிறுமி என்னமோ பூக்கூடை கொண்டுட்டு போயிட்டுருக்குது ஒரு அம்மா வந்து புல் கட்டு கொண்டுட்டு போயிட்டுருக்குது களை வெட்டுற கொத்து கொண்டுட்டு போயிட்டுருக்குறாங்க கூடையில் சாப்பாடு கொண்டுட்டு போயிட்டுருக்குறாங்க விவசாயி மாட்டை ஓட்டிக்கிட்டு போயிட்டுருக்காரு இங்கே நம்ம குரங்கு இனம் இங்கே இருக்குது அழகாக வளர்ந்துருக்குறாங்க பாருங்க ட்ராயிங் யார் வளர்ந்தாலும் எழுதலையே அது என்னோட இனம் இல்லை என்ன மாதிரியே இருக்குதா என்ன பாரு அழகான அழகான கலை நயத்துடன் பழனிசாமி மகள் லட்சுமி மகள் பழனிசாமி கவுண்டர் மகள் ஏ விநாயகர் எடுத்துப்பா தொந்தி கணபதி பராக சித்தர் விநாயகர் ஆண்டவனே கடவுளையே இவர் இதை நாகலிங்க பூ இவர் இதை நாகலிங்க பூ இந்த பூ பார் நாகலிங்க பூ இப்போ பட்டை எப்படி இருக்கிறது உனக்கென்ற இந்த இடம் பாரு எல்லாம் போட்டோ ஷூட்டுக்கு அருமையான இடமா தெரியுது பாரு போட்டோ எடுக்கிறதுக்கு தான் நிறைய வந்திருக்காங்க இன்னும் போட்டோ எடுக்கிறதுக்கு அழகாக ஸ்பேஸ் இருக்கிறதுனால அழகாக இருக்குது நீங்களும் வாங்க இந்த இடத்துக்கு உங்களுக்கு முடிஞ்சிங்கன்னா டைம் இருந்தால் இங்கே வந்து டைம் பாஸ் பண்ணுங்க நல்லா இருக்குது இந்த இடம் ஓகே கைஸ் நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டாடா பாய் பாய் ஃப்ரம் உண்மை நாங்கள் டைம் ஆயிடுச்சு நம்ம இருட்டிக்கிட்டு ஆயிடுச்சு ஒரு 5:30 ஆயிடுச்சு நாங்கள் கிளம்புறோம் ஓகே பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சானா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அமுக்கு அமைக்குங்க அப்போதான் நாங்கள் புதுக்கொள்ள மாதிரி இந்த மாதிரி வீடியோவெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம்